நாட்டிலுள்ள இதர நெடுஞ்சாலைகளையும் அரசாங்கம் பராமரிப்பதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. வர்த்தக வாகனங்களுக்கான உரிம விண்ணப்பங்களை இணையம் வாயிலாக மேற்கொள்ள திட்டம். வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் சந்திரகலாயப்பன். நாடு முழுவதிலும் இருக்கும் இதர நெடுஞ்சாலைகளின் குத்தகைகளையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் பரிந்துரை மீதான ஆய்வு இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் பூர்த்தியடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதியமைச்சர் லிம்கான் ஏங் தெரிவித்தார். பொதுப்பணி அமைச்சுடன் இணைந்து முழுமையாகவும் விரிவாகவும் அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதாக அவர் சொன்னார். கமுடா நிறுவனத்தின் கீழுள்ள 4 நெடுஞ்சாலைகளின் குத்தகைகளை அரசாங்கம் கட்டம் கட்டமாக எடுத்துக் கொள்ளவுள்ளது. எனினும் அதுபோல நாட்டிலுள்ள இதர நெடுஞ்சாலை குத்தகைகளை எடுத்துக் கொள்ளும் பணி அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை லிம்கான் ஏங் தெளிவுபடுத்தினார். கமுடா நிறுவனத்தின் 4 நெடுஞ்சாலை குத்தகைகளின் ஒப்பந்தங்கள் எளிமையாகவும் புரிந்து கொள்ள முடியும் வகையிலும் இருந்தன. அதோடு அவை அனைத்தும் ஒரே நிறுவனத்துடையது என்பதோடு நகர்ப்பகுதியில் அமைந்திருப்பதால் அவற்றை அரசாங்கத்தால் எளிதாக எடுத்துக் கொள்ள முடிந்ததாக அமைச்சர் சொன்னார். அதே சமயம் இதர நெடுஞ்சாலைகளின் குத்தகைகளை எடுத்துக்கொள்ள அரசாங்க நிதி கையிருப்பையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது கமுடா நிறுவனத்திடமிருந்து டமன்சரா பூச்சோங் இடையிலான எல்டிபி நெடுஞ்சாலை, ஸ்பிரின் நெடுஞ்சாலை, ஷாலாம் கிசாஸ் நெடுஞ்சாலை, ஸ்மார்ட் சுரங்கப்பாதை ஆகிய 4 நெடுஞ்சாலைகளின் குத்தகைகளை பெறும் பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் தொடங்கியிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை முடிய இன்னும் 6 மாத காலம் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் அது தொடர்பில் ஆருடம் எதையும் வெளியிட வேண்டாம் என ஊடகங்கள் உட்பட அனைத்து தரப்பினரையும் லிங்கான் ஏங் கேட்டுக்கொண்டார். சைபர்ஜியாவில் இவ்வாண்டுக்கான வருமான வரி தினத்தை தொடக்கி வைத்த பின்னர் லிம்கான் ஏங் செய்தியாளர்களிடம் பேசினார். வர்த்தக வாகனங்களுக்கான உரிம விண்ணப்பங்களை இணையம் வாயிலாக மேற்கொள்ளும் நடைமுறை இவ்வாண்டு அமல்படுத்தப்பட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இணையம் வாயிலான விண்ணப்பங்களை கையாள்வதற்கான தரப்பை கண்டறிவது உட்பட அம்முறையை செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லாக்ஸியோ கூறினார். அண்மையில் தரை பொது போக்குவரத்து அலுவலகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் முகப்பிட அதிகாரியை கோபத்துடன் திட்டிய காணொலி சமூக வலைதளத்தில் பரவியது. அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி அமைச்சர் அந்தோனி லோக் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே தரை பொது போக்குவரத்து நிறுவனம் APADயில் உள்ள காலி வேலை இடங்களை பூர்த்தி செய்ய பொதுச்சேவை துறையின் அனுமதிக்காக காத்திருப்பதாக அவர் கூறினார். Dan ada 37 kekosongan yang sepatutnya telah diisi. Ada calon dia tetapi belum mendapat kelulusan daripada pihak JPA. Itu yang menyebabkan ada sedikit kelewatan. கிளன்னர் ஜெயா APAD அலுவலகத்தில் பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. அந்த அலுவலகம் கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதி மக்கள் சேவையை பெறும் முக்கிய இடமாக உள்ளது. எனவே புதியவர்களை வேலை கமர்த்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கூறினார். நெக்ரிசம்பிலான், ஜெலுபு, ஜம்புல் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளுக்கான இலவச பேருந்து சேவையை தொடக்கி வைத்த பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாளை செமுஞ்சியில் நடக்கவிருக்கும் இடைத்தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. வாக்களிப்புக்கான அனைத்து தளவாடங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் ஆசார் அசிசன் ஹாரூன் தெரிவித்தார். தங்களின் பெயர்களை சரிபார்த்துக் கொள்ள வாக்காளர்கள் வாக்களிக்க காலையிலேயே வருமாறு ஆசர் அசிசான் கேட்டுக்கொண்டார். வாக்காளர்கள் எந்தவொரு அணியையும் ஆதரிக்கும் வகையிலான உடைகளையும் பொருட்களையும் வைத்திருக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆசர் அசிசான் ஹருண் காஜாங் நகராண்மை கழகத்தின் டேவான் ஸ்ரீ சம்பாக்கா வாக்கு கணக்கெடுப்பு மையத்தில் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை பார்வையிட்டார். நாளை இத்தொகுதியில் 53,411 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 24 வாக்கு சாவடிகள் திறக்கப்படும். 996 அதிகாரிகள் தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிப்பார்கள்.
இதனிடையே செமஞ்சை இடைத்தேர்தலை முன்னிட்டு 6 சாலைகள் நெரிசலாக காணப்படும். நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதாக காஜாங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்ரிண்டெண்டன்ட் முகமது சப்ரி அப்துல்லா தெரிவித்தார். பண்டார் சன்வே, பாலிங் ஜயா, சுங்கை லாலாங், பக்கான் செமஞ்சி, பெரானாங், பத்து டோப்லோ நாம், ரின்செங் நகர் ஆகிய இடங்களில் சாலைகள் நெரிசலாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலில் வாக்களிக்காதவர்கள் மாற்று வழிப்பாதையான ஜலான் ஈகோ சத்யா ஹில், ஜலான் ஈகோ வேல், லிக்காஸ் நெடுஞ்சாலையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். வாக்குகள் கணக்கெடுக்கப்படும் மையமாக செயல்படும் சம்பக்கா சௌஜானா இம்பியான் மண்டபத்தை நோக்கி செல்லும் போக்குவரத்து நாளை மதியம் மணி 2 தொடங்கி தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் வரை திருப்பிவிடப்படும். புதிய பள்ளி தவணை தொடங்கும்போது தடுப்பூசி பெற்றுக்கொண்ட சிறார்களை மட்டுமே பள்ளிகளில் இணைத்துக் கொள்ளும் நிபந்தனையை கட்டாயமாக்குவது தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக துணை பிரதமர் டாக்டர் வான் நசீசாவான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். சிறார்களிடையே நோய் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் முன்வைக்கப்பட்டிருக்கும் அந்த பரிந்துரை துல்லிய ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என அவர் சொன்னார். Oh, memang itu salah satu daripada apa yang kita syorkan supaya menjadi pencegahan terhadap penyakit-penyakit. Itulah sebabnya asas vaccination diadakan dan dibuatkan research dan kajian. Jadi ini adalah salah satu daripada apa yang kita syorkan supaya anak-anak diberikan vaccination. Namun ada memang pertikaikan apakah kesahihan halal atau kehalalan. Whether it's halal or not, itu adalah satu pertikaian. Tetapi yang saya ingat, JAKIM dah keluarkan fatwa bahawa itu adalah halal. Ini adalah pencegahan yang lebih mudarat. தலைநகரில் பெட்ரோனாஸ் அறவாரியத்தை தொடக்கி வைத்த பின்னர் டத்து ஸ்ரீ டாக்டர் வான் நசீசா செய்தியாளர்களிடம் பேசினார். டிப்தீரியா எனும் தொண்டை அழற்சி, அம்மை போன்ற நோய்களிலிருந்து சிறார்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தடுப்பூசி போடப்பட வேண்டும் என கடந்த திங்கட்கிழமை மலேசிய இஸ்லாமிய மருத்துவர் சங்கம், ஐமெடிக் மலேசியா மருத்துவ அமைப்பு உட்பட மேலும் சில அமைப்புகள் வலியுறுத்தியிருந்தன. அண்மையில் ஜொஹூரை சேர்ந்த 2 வயது சிறார் ஒருவருக்கு பிறந்ததிலிருந்தே தொண்டை அழற்சிக்கான தடுப்பூசி போடப்பட்டதில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. கடந்த வாரம் அந்நோயின் தாக்கம் அதிகமாகியுள்ளதால் அச்சிறார் உயிர் நேரிட்டது. அச்சிறாருடன் நேரடியாக தொடர்பில் இருந்த மேலும் 5 சிறுவர்களுக்கு தொண்டை அழற்சி நோய் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளி தவணையில் இணையும் முன் அனைத்து சிறார்களும் தடுப்பூசி பெற்றிருப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் எனும் பரிந்துரை முன்வைக்கப்பட்டது. தடுப்பூசி மருந்தின் பாதுகாப்பு தன்மை குறித்து பொதுமக்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம் எனவும் ஜாக்கிம் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு வாரியமும் அதன் ஹலால் தன்மையை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சருமான டத்து ஸ்ரீ டாக்டர் வான் நசீசா தெளிவுபடுத்தினார். நாட்டில் வெயில் அதிகமாக இருப்பதால் பள்ளிகள் வெளி நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளும்படி கல்வி அமைச்சர் டாக்டர் மஸ்லி மாலிக் கேட்டுக் கொண்டார். அதன் தொடர்பில் அனைத்து பள்ளிகளுக்கும் கடந்த மாதம் மத்தியில் நினைவூட்டல் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சில பள்ளிகளில் அடுத்த சில வாரங்களில் நடைபெறவிருந்த பள்ளியின் விளையாட்டுப் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை தாம் அறிவதாக அமைச்சர் கூறினார். வெயில் காலங்களின் போதும் வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்வது அவசியம். மேலும் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் சுகாதாரத்தை பேணி காப்பதற்காக போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதை பெற்றோர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் டாக்டர் மஸ்லி மாலிக் கேட்டுக் கொண்டார். சைபர்ஜியாவில் ஸ்ரீபுத்ரி பள்ளியில் ஐநாவின் யுனெஸ்கோ கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பின் கிளப்பை தொடக்கி வைத்த பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். மார்ச் மாத இறுதி வரையில் தீபகற்பத்தின் மேற்கு பகுதியிலும் சபா மாநிலத்திலும் அதிக வெயிலாக இருக்கும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை கணித்திருக்கிறது. இதுவரை நாட்டில் வெயில் காரணமாக பள்ளி மாணவர்கள் எவரும் சுகாதார ரீதியாக பாதிக்கப்படவில்லை என சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. இவ்வேளையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பதற்றம் நீடிப்பதால் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் பயிலும் மாணவர்கள்
பாதுகாப்பு கருதி அந்தந்த நாடுகளில் உள்ள மலேசிய தூதரகங்களுடன் எப்போதும் தொடர்பில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அவ்விரு நாடுகளிலும் பயிலும் மலேசிய மாணவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக கல்வி அமைச்சர் டாக்டர் மஸ்லி மாலி தெரிவித்தார். SOP kita sendiri dan kita minta pelajar-pelajar sentiasa berhubung rapat dengan pihak kedutaan. உறவு அமைச்சருடன் இணைந்து இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் உள்ள மாணவர்களின் நிலவரங்கள் குறித்து அவ்வப்போது கண்காணித்து வருவதாகவும் மஸ்லி குறிப்பிட்டார். போஷே கேமன் ரக கார் தொடர்பில் ஊழல் தடுப்பு ஆணையம் தம்மை விசாரித்ததாக பாஸ் கட்சியின் சமய தலைவர் டாக்டர் ஹஷிம் ஜாசின் தெரிவித்தார். காலைமணி 9:40 வாக்கில் புரோத்தோன் சகா காரில் தமது மனைவியுடன் டாக்டர் ஹஷிம் கெடா மாநில ஊழல் தடுப்பு ஆணைய அலுவலகத்திற்கு வந்திருந்தார். ஊழல் தடுப்பு ஆணைய இரு அதிகாரிகள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தாம் பதிலளித்ததோடு முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் டாக்டர் ஹஷிம் ஜாசின் கூறினார். தாம் வைத்திருக்கும் போஷே ரக கார் தொடர்புடைய வினாக்கள் மட்டும் வினவப்பட்டதாகவும் வேறு எந்த கேள்விகளும் கேட்கப்படவில்லை எனவும் அவர் கூறினார். 1MDB பண விவகாரம் தொடர்பில் பாஸ் கட்சிக்கு அம்னோ 9 கோடி ரிங்கிட் வழங்கிய விவகாரம் தொடர்பில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர்களில் ஹஷிம் ஜாசினும் ஒருவராவார். தனது மகனுக்கு சொந்தமான போஷே ரக கார் முறைப்படி வழங்கப்பட்டது எனவும் அந்த காருக்கும் பாஸ் கட்சிக்கும் வழங்கப்பட்டதாக கூறப்படும் 9 கோடி ரிங்கிட் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். 1MDB பண விவகாரம் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பாஸ் கட்சியின் சில உறுப்பினர்களின் வங்கி கணக்குகளை முடக்கியுள்ளது. ஆடம்பர கார்கள் உட்பட சில சொத்துக்களையும் பறிமுதல் செய்துள்ளது. MRT ரயில் நிலையத்தின் மின் தூக்கியில் பெண் ஒருவரை தாக்கி கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் பிடிபட்ட 26 வயது தீனதயாளன் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். அந்த ஆடவன் தம் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ளான். 48 வயது வங்கி நிர்வாகி லீ மெய்ஷானின் அடையாள அட்டை, வாகன உரிமம், இரு வங்கி அட்டைகள், இரு கடன்பற்று அட்டைகள் ஆகியவையுடன் 400 ரிங்கிட் ரொக்க பணத்தையும் களவாடியதோடு அவரை கடுமையாக தாக்கியதற்காக தீனதயாளன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2 வாரங்களுக்கு முன் தமன் முத்தியாரா MRT நிலையத்தில் காலைமணி 6:45 வாக்கில் அந்நபர் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவியல் சட்டத்தின் செஷன் 394 பிரிவின் கீழ் அதிகபட்ச தண்டனையாக 20 ஆண்டுகள் சிறையும் புறம்படியும் விதிக்க முடியும். இச்சம்பவம் தொடர்பிலான காணொலி சமூக வலைதளத்தில் பரவலாகி பலரின் கண்டனத்தை பெற்றதாலும் அப்பெண்ணிடம் கொடுமையாக நடந்து கொண்டதாலும் தீனதயாளனை உத்தரவாத தொகையில் விடுவிக்க நீதிபதி அனுமதி மறுத்தார். இந்த வழக்கு இம்மாதம் 15ஆம் தேதி செவிமடுக்கப்படும். நாடெங்கிலும் வெயிலின் தாக்கம் குறித்த பேச்சுதான். வெயிலில் செல்வதற்கும் மக்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். வெயில் அதிகளவு காணப்படுவதால் செடி கொடிகளும் புதர்களும் எளிதில் காய்ந்து போகும். அதன் எதிரொலியால் காட்டுத்தீ ஏற்படும் அபாயமும் உள்ளது. வெப்ப காலத்தில் சிறந்த வெளியில் எரியூட்டுவதால் ஏற்படும் பாதகங்களை அலசுகிறது இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம். நாட்டில் ஏற்பட்டிருக்கும் கடும் வெப்பத்தின் அபாயம் குறித்து மக்கள் அதிகம் உணராதிருக்கின்றனர். திறந்த வெளியில் எரியூட்டுவது போன்ற மெத்தன நடவடிக்கைகளால் மக்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதுடன் காற்றின் தரம் மேலும் கடுமையாக வாய்ப்பு உள்ளது. இந்நிலை உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதுடன் சுற்றுச்சூழலுக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என சுற்றுச்சூழல் ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் கண்ணன் நாராயணன் தெரிவித்தார். எரிஞ்சி அது பரவிடுச்சுன்னு வச்சுங்களேன், வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துருச்சுன்னா அது பெரிய ஆபத்தாயிடும். நம்ம கொல்லப்புறத்தில் தான் இருக்குன்னு நினைப்போம். 2வது வந்து அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி இங்கே பண்ணின ஆய்வுகளில் என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த குப்பைகளை எரிக்கிற பொழுது ஒரு ஒரு விஷ வேதிமம், ஓகே, ஒரு கெமிஸ்ட்ரி ஆர் கெமிக்கல், அதை டயாக்சின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டயாக்சின்ங்கிறது உருவாகுது அப்படின்னா, அது பெரும்பாலும் பின்னால் வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடியது வந்து ஒரு கன்சிடரபிள் கான்ட்ரிபியூஷன் வந்து அது கொடுக்குது அப்படின்னு. இந்த டயாக்சின்ங்கிறது வந்து ரொம்ப ஹைலி டாக்ஸிக் கெமிக்கல் அது, ஓகே, அது இட்ஸ் கார்சினோஜெனிக், இட் இஸ் டெரட்டோஜெனிக் அண்ட் அதுக்கு நிறைய பேட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது வந்து ஏன்னா வந்து இந்த ஆர்கானிக் மெட்டீரியலை போட்டு எரிக்கிற போது சில நேரம் நெகிழி பையெல்லாம் அதில் இருக்குன்னு வச்சுங்களேன்,
அதையெல்லாம் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் எ டாக்ஸிக் காக்டைல். அப்போ அது எரிக்கிற பொழுது வரக்கூடிய விஷவாயுக்களுடைய பாதிப்புங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த வெப்பநிலை அடுத்த மாத இறுதி வரை நீடிக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக கடும் வெயில் காலத்தில் தீச்சம்பவங்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே இருக்கும். குடியிருப்புகள், வர்த்தக மனைகள், காடுகள், புதர்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டு சொல்லலாம். குறிப்பாக தோட்டப்பகுதிகள், விவசாய நிலங்களில் காடுகள் மற்றும் புதர்களை அழிக்கும் நடவடிக்கைகள் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். இல்லையெனில் கடும் வெயிலுக்கு இடையே காற்று தூய்மை கேட்டையும் நாம் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதை பேராசிரியர் சுட்டிக்காட்டினார். இந்த புகை வருது பாருங்களேன், அந்த புகை வந்து அதில் உள்ள சிறு துகள்கள், அந்த துகள்கள் வந்து நம்ம மூக்குக்குள்ள போய் நம்மளுடைய அந்த நுரையீரல் இருக்கு பாருங்களேன், அந்த நுரையீரலில் போய் தங்கிடும். அது யாரை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா குழந்தைகள் அடிப்படையா, அடுத்து முதியவர்கள், இவங்க ரெண்டு பேருடைய இந்த இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் வீக்கா இருக்கும். கடும் வெயில் காலத்தில் தவிர்க்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே அதிகரிக்க அரசாங்கமும் ஊடகங்களும் தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதேவேளையில் சுற்றுச்சூழலை நேசிக்கும் சமூகத்தை உருவாக்கிட சுற்றுச்சூழல் கல்வி பாலர் பள்ளி தொடங்கி உயர்கல்வி வரை போதிக்கப்பட வேண்டும். அது நான் ஜப்பான்ல நான் PhD பண்ற பொழுது அங்க ப்ரொஃபசர் தத்சுகவா, ரியோ தத்சுகவா, அவர் வந்து ரொம்ப வேடிக்கை அங்கிட்ட சொல்லுவாரு, எரிப்பதை போன்ற ஒரு ஒரு மடத்தனமான ஒரு வழக்கம் வேற எங்கு பார்க்க முடியாது அப்படிம்பாரு. டாக்சின், டைபென்சோபியூரான், பாலிக்ளோரினேட்டட் பைஃபினைல்ஸ், டைபென்சோபியூர், நிறைய ஒரு ஹோல் ஒரு கெமிக்கல் ரேஞ்ச் இருக்கு. அது எல்லாமே விஷத்தன்மை உள்ள அந்த வேதிமங்கள், அவை எல்லாமே உருவாகுது எரிக்கிற பொழுது. டக்குன்னு எரிச்சுட்டா அந்த இடம் சரியாயிடும் நினைக்கிறோம், ஆனால் அப்படி இல்லை. இப்போ எரிக்கிற பொழுது முதல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த காற்றில் மிதக்கக்கூடிய அந்த துகள்கள், அது நம்ம நினைக்கிறத விட தூரங்கள் பறக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதாவது வந்து இப்போ இந்த இந்தோனேஷியாவில் வந்த இது வந்து சிங்கப்பூர், மலேசியா மட்டும் இல்லாமல் அது எங்கெங்கெல்லாம் போகும், அது காற்று எங்கெல்லாம் போகுதோ அந்த திசைக்கெல்லாம் போகும். திறந்த வெளியில் எரியோட்டும் நடவடிக்கைகளில் செயல்படுவோருக்கு எதிரான தண்டனையும் அபராதமும் கடுமையாக்கப்பட வேண்டும். சமூக பொறுப்புணர்வு கொண்ட சமூகமாக மாறுவோம். ரான் 95 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.08 ரிங்கிட் 8 சென்னாகவும், டீசல் விலை லிட்டருக்கு 2.18 ரிங்கிட் 18 சென்னாகவும் நிலை நிறுத்தப்படுகிறது. இன்று நள்ளிரவு தொடங்கி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை இந்த விலை நடப்பில் இருக்கும். இதனிடையே ரோன் 97 பெட்ரோல் விலை 5 சென்ட் உயர்வு கண்டுள்ளது. ரோன் 97 பெட்ரோலின் விலை 2.38 ரிங்கிட் சென்டிலிருந்து 2.43 ரிங்கிட் சென்னாக அதிகரித்திருக்கிறது. கடலூர் ஹுலுலங்காட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் கழிவு நீர் சுத்திகரிப்பு திட்டத்தின் பணிகள் 76 விழுக்காடு நிறைவடைந்துள்ளன. 2021 அக்டோபரில் அந்த திட்டம் முழுமையாக பூர்த்தியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக அடுத்த மாதம் தொடங்கி கட்டம் கட்டமாக அத்திட்டத்தின் கீழ் கழிவு நீரை சுத்திகரிக்கும் நடவடிக்கைகள் தொடங்கப்படும். லங்கட் கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டத்தின் வழி செராஸ் காஜாங் சுற்று வட்டாரங்களில் வசிக்கும் சுமார் 10 லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என MMC பொறியியல் சேவையின் தலைமை நடவடிக்கை அதிகாரி மொமர் ரசீன் கசாலி தெரிவித்தார். மேலும் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம் சம்பந்தப்பட்ட பகுதியில் சுற்று வட்டார மக்கள் பயன்பெறும் வகையில் பூப்பந்து, கூடைப்பந்து, ஃபுட்சால் ஆகிய விளையாட்டுகளுக்கான திரல்களையும் உட்படுத்தியிருக்கும் என அவர் கூறினார். லங்கட் கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் மொஹமட் ரசீன் கசாலி இந்த தகவலை கூறினார். ஈரார்த்து 20 மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டுக்கான இயக்கத்தின் சின்னத்தை வடிவமைக்கும் போட்டியை சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு தொடங்கியுள்ளது. வெற்றி பெறுபவருக்கு 3000 ரிங்கிட் பரிசு பணம் காத்திருக்கிறது. மார்ச் 11 தொடங்கி மார்ச் 24 வரை பொதுமக்கள் தங்களது வடிவமைப்புகளை அனுப்பி வைக்கலாம். உருவாக்கும் சின்னம் மலேசியர்களின் கலை பண்பாட்டையும் புதிய மலேசியாவை பிரதிபலிக்கும் வண்ணமும் அமைந்திருக்க வேண்டுமென சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோ மஹமடின் கூறினார். Penyertaan anda ini akan menjadi kenangan manis dan kebanggaan anda karena karya anda akan digunakan di peringkat promosi antarabangsa.
சின்னத்தில் நாட்டிலுள்ள இயற்கை சார்ந்த சுற்றுலா தலங்களும் இருப்பதை போட்டியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சின்னம் அனைத்துலக அளவில் நாட்டின் சுற்றுலாத்துறையை பிரபலப்படுத்த பயன்படுத்தப்படும் என்பதால் அதில் ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது வெற்றியாளருக்கு 1000 ரிங்கிட்டும், மூன்றாவது வெற்றியாளருக்கு 1000 ரிங்கிட்டும் ஆறுதல் பரிசாக ஐவருக்கு தலா 250 ரிங்கிட் வழங்கப்படும். வெற்றியாளர்கள் April 12 அறிவிக்கப்படுவார்கள். புத்ராஜியாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இந்த போட்டி குறித்த விவரங்களை வெளியிட்டார். புரோத்தோன் கார் தயாரிப்பு நிறுவனம் அதன் புதிய புரோத்தோன் ஐரிஸ் வகை காரை சந்தையில் அறிமுகப்படுத்த உள்ளது. ஸ்மார்ட் ஸ்டீரியோ எனப்படும் விவேக பேரொலி கருவியுடன் புதிய வடிவமைப்பை அந்த கார் கொண்டுள்ளது. ஜீலி நிறுவனத்துடன் இணைந்து கூட்டு முறையில் செயல்பட தொடங்கியிருக்கும் புரோட்டோன் நிறுவனம் தற்கால ரசனைக்கேற்ப தனது புதிய வெளியீட்டை அறிமுகப்படுத்தியிருப்பதாக புரோட்டோன் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் லீ சுன்ரோங் தெரிவித்தார். 4 கட்ட தொழில் புரட்சியின் வளர்ச்சிக்கேற்ப ஐரிஸ் 2019 கார் விவேக தொழில்நுட்பத்தை கொண்டு மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன் வெளியிடப்பட்ட X70 ரக புரோட்டோன் காரும் விவேக தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டதாக டாக்டர் லீ சுன்ரோங் கூறினார். இந்த தொழில்நுட்பம் குரல் கட்டளை, திசை ஊடுருவல், இசை கடத்தி போன்ற அம்சங்களை உட்படுத்தியதாகும். விரைவில் சந்தைக்கு வரவுள்ள ஐரிஸ் 2019 காரில் பொருத்தப்படும் விவேக பேரொலி கருவி இ சிம் அட்டையை கொண்டு செயல்படுவதோடு இக்காரில் வைஃபை வசதியும் இணைக்கப்படுகிறது. இக்காரை 9.99 ரிங்கிட் இணையம் வழி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இது ஒரு வியாபார யுக்தி என டாக்டர் லீ சுன்ரோங் கூறினார். ஸ்லங்கூர் ஷாலாமில் புதிய புரோட்டோன் ஐரிஸ் காரை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்டாண்டர்ட் 1.3L MT, எக்ஸிகூட்டிவ் 1.6L CVT, பிரீமியம் 1.6L CVT உட்பட மொத்தம் 5 மாறுபட்ட ரகங்கள் வாடிக்கையாளர்களின் தேர்வுக்கு வழங்கப்படுகின்றன. இம்மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையில் பொதுமக்கள் இணையம் மூலமாக இக்காருக்கு முன்பதிவு செய்யலாம். TNB ஹாக்கி கிண்ண போட்டி நேற்று துன்ரசா கரங்கில் நடைபெற்ற ஹாக்கி கிண்ண போட்டியில் திரங்கானு ஹாக்கி குழு TNB குழுவை 5-2 எனும் கோல்களில் வீழ்த்தியது. அந்த வெற்றியின் மூலமாக மொத்தம் 8-3 என்ற கோல்களில் திரங்கானு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ஆட்டத்தின் 10th நிமிடத்திலேயே பெனால்டி கட்டத்திலிருந்து TNB அணியின் மொஹமட் அகிமுல்லா அன்வர் இசோ கோல் அடித்தது, திரங்கானு அணியை கலங்க வைத்தது. எனினும் விக்னேஸ்வரனின் பயிற்சியில் களம் இறங்கியிருக்கும் திரங்கானு அணி ஜாங் ஜோங் ஹியூன் மூலமாக ஹாட்ரிக் கோல்களை பெற்றது. ஆட்டத்தின் 14, 15, 32 நிமிடங்களில் ஜாங் ஹியூன் பெனால்டி கட்டத்திலிருந்து கோல்களை அடித்தார். ஆட்டத்தின் 34th நிமிடத்தில் TNB அணியின் ஃபைசலிமி ஜாலி மூலமாக 2nd கோலை பெற்றது. இவ்வேளையில் ஜாங் ஹியூன் மீண்டும் 2 கோல்களை அடித்து திரங்கானு அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். இதனிடையே சனிக்கிழமை இறுதியாட்டத்தில் திரங்கானு இப்போட்டியின் நடப்பு வெற்றியாளரான யூனிகேஎல் அணியை சந்திக்க உள்ளது. முன்னதாக மெய்பெங் அணியுடனான முதல் ஆட்டத்தில் யூனிகேஎல் அணி 4-1 என்ற கோல்களில் வெற்றி பெற்றது. 2nd ஆட்டத்தில் அவ்வணி அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி 5-0 எனும் கோல்களில் வாகை சூடியது. ஆட்டத்தின் 30th, 35th நிமிடங்களில் யூனிகேஎல் அணியின் விளையாட்டாளர்களான முகமது ராஜி அப்துல் ரஹீம், ராபர்ட் ஹீப் கெம்பமன் ஆகியோர் தலா 1 கோல்களை அடித்தனர். ஆட்டத்தின் 49, 50, 59 நிமிடங்களில் அவ்வணி முகமது மர்ஹான் முகமது ஜலீல், முகமது ராஜி, ஃபரிதுல் ஆஃபிக் முகமது ஆகியோர் வாயிலாக தலா 1 கோலை பெற்றது. இந்த பருவத்திலும் வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதில் யூனிகேஎல் அணியின் பயிற்றுநரான அருள் செல்வராஜ் உறுதியாக உள்ளார். இத்துடன் இன்றைய நமது செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயங் இம்லேஷாக்கு.